ஆன்ம ஞானத்திற்கு உபவாசம் விரதம் எப்படி பயன்படும்? திருப்பி கேள்வியை படிக்கிறேன். ஆன்ம ஞானத்திற்கு உபவாசம் விரதம் எப்படி பயன்படும்? போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உபவாசம், வாசம்னாலே வசித்தல்னு அர்த்தம். உபன்னா சம்ஸ்கிருதத்தில் அருகில்னு அர்த்தம். உபநயனம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அருகில் அழைத்து செல்லுதல், இட்டு செல்லுதல். எதுக்கு அருகில் இட்டு செல்றோம்? ஆன்ம பொருளுக்கு அருகில் இட்டு செல்றது பேர் உபநயனம். அதுதான் பிரம்ம முடிச்சு போட்டு பூணூல் அப்படின்னு சொல்லிட்டு யஜ்ஞோபவீதம்னு பேரு. அது பிராமின்ஸுக்கு அதை போட்டு உபதேசம் பண்ணுவார் அந்த அந்த பையனுக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல குருகுலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடந்தது. அது போல உபவாசம் அப்படின்னா அருகில் வசித்தல். எதன் அருகில் வசிக்கிறது? எப்படி வசிக்கிறது? நம்மளோட சும்மா இரு சூழ்நிலைதான். அது எப்ப பாரு உள்ள உங்களை வந்து ஆன்ம பொருளாவே வைக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. சும்மா இரு சொல்லற சுரூபமாயின்னு காத்தால ஒரு மணி நேரமும் நைட்டு ஒரு மணி நேரம் நீங்க பண்றது பேரு உன்முக பார்வையில உங்களுடைய உணர்ச்சி மயமாக எழுந்து கொள்பவனை பார்த்து அவனை வந்து தூக்கத்துல நீ இல்லையப்பா, இங்க வந்து எப்படி நானாக காட்சி கொடுக்கின்றாய், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில்லை எப்படி காட்சி கொடுக்கின்றாய், என்னை எப்படி உணர்ச்சி மயமாக ஆக்குகின்றாய் அப்படின்னு எல்லாம் பார்க்கறது வந்து அந்த உண்முக பார்வை. அதே போல எண்ணங்கள் உற்பத்தி ஆனாலும் இவ்வளோ டிஸ்கஷன், இவ்வளோ டிபேட்டு, இவ்வளோ கான்ஃப்ளிக்ட்டு, இவ்வளோ பற்று, இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு உள்ள அந்த எண்ணங்கள் மயமாக இருப்பவனை பார்க்கறது பேரு உண்முக பார்வை. இந்த இந்த உண்முக பார்வையெல்லாம் சதா சகஜமா நிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க உபவாசத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான சத்தியமான உபவாசத்தினுடைய முடிந்த விளக்கம், முடிஞ்ச விளக்கம். இது உபவாசம்னா இங்க என்ன சொல்றாங்க? சாப்பிடாம இருக்குது, உபவாசம் இருக்குது. அதெல்லாம் வந்து உடம்பு மூலமாக ஆன்மீகத்தை அட்டன் பண்றதுக்கு தான். எவ்வளவு பேரு வந்து குடும்பத்தை துறந்து சாப்பாட்டை துறந்து, புத்தர் வந்து 6 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கார், புடிய தவம் பண்ணியிருக்கார், கடைசியில ஒரு நாளைக்கு ஒரு பருக்க சாப்பாட்டுல எல்லாம் இருந்து. எதுக்கு இதெல்லாமே? உள்ள எண்ணமா இருப்பவன் தான் மனிதன், உள்ள உணர்ச்சியா இருப்பது தான் மனிதன். இந்த மனிதன் சொல்லப்படுற உள்ள இருக்கிற அந்த பாவம், அகந்தையினுடைய பாவம், அது ஆழ்ந்த உறக்கத்தில் இல்ல. ஜஸ்ட் லைக் தட் உணர வேண்டிய ஒரு பொருள். அதை வந்து ரமண மகரிஷி ஒத்தர் தான் இவ்வளோ நீட்டா ஃபாஸ்ட் ட்ராக்ல கொடுத்தா மாதிரி, ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காரு. ஒண்ணுமே வேண்டாம், அவரே கூட நீங்கயே இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய பிராரப்தம் நான் வந்தேன், இல்லாட்டி வந்து இங்க வர வேண்டிய காற்றுக்கு வரணும், துறக்கணும், குடும்பத்தை துறக்கணும், இதெல்லாமுமே அதனுடைய அஜெண்டா கிடையாது. சதா உள்ளுல நீங்க வாழறீங்களா, வெளி என்ன வேணா பண்ணட்டோங்க, உடம்பு என்ன வேணா காரியத்துல ஈடுபட்டோங்க, அதுக்கு அம்மானு பேரு, அப்பானு பேரு, அண்ணன்னு பேரு, தேச தலைவர்னு பேரு, தொண்டன்னு பேரு, தொழிலதிபர்னு பேரு, ஹவுஸ் ஒய்ஃப்னு பேரு, என்னென்னவோ பேர் இருக்கு. அது கதாபாத்திரங்கள், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவைகளாக இருக்கும் உள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் கடப்பதுதான் உள்கடை, அதுதான் உபவாசம். உண்முக பார்வை தான் உபவாசம். அதை தான் நம்ம கரெக்டா பண்ணணும். அது உபவாசம்ன்றதுக்கு மீனிங் அது கண்டிப்பா அதுதான், வேற வழியே இல்லை. உபவாசம் அருகில் வசித்தல், உண்முக பார்வையில் சதா துவைந்திருத்தல், உள்ள இல்லாதவன இல்லாதவன்றது உணர்றது. அப்புறம் வந்து விரதம், விரதம் பயன்படுமான்றாங்க. விரதம் தானே திருப்பி இதே தான், இதை சாப்பிடாம இருக்கிறது, அதை பண்ணாம இருக்கிறது, மௌன விரதம் இருக்குது, சாப்பாட்டு விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்குது, அப்புறம் ஐயப்பனுக்கு மாலை போட்டா விரதம் இருக்கிறது, இப்படி இப்படி ஏகப்பட்ட விரதங்கள்லாம் இருக்கு. திருப்பி விரதம்னா என்ன? இந்த மூணுத்தையும் வந்து விட்டு விலக்குவதுதான், விட்டு விலகி இருப்பதுதான் விரதம். எதை? அகந்தையையும், புத்தியின் இரட்டை உணர்ச்சிகளையும், மனத்தில் எழும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும். எங்கப்பா உங்களுக்கு இருப்பு இருக்கு அப்படின்னு ஆத்தன்டிக்கா ஒரு பார்வை வச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் விரத பார்வை, அதுதான் உபவாச பார்வை, அதுதான் உண்முக பார்வை. அது எல்லாமே நம்ம வந்து சும்மா இரு சொல்லற சுரூபமாயில காத்தால எழுந்த உடனே 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் 1 மணி நேரம் வெறுமனே உட்காருங்க, வெறுமனே பார்த்துக்கிட்டு உட்காருங்க, அது தியானம் கிடையாது, வெறுமனே பார்த்திருத்தல். அதே போல நைட்டும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி 1 ஹவர் வெறுமனே உட்காருங்க,
மீதி நடுவுல எல்லாம் இடைப்பட்ட காலத்துல எல்லாம் வெறுமனே அப்படியே உள்ள ஒருவன் மாத்திரம் இருந்துட்டான்னா உபவாசமும் விரதமும் உங்ககிட்ட பியூட்டிஃபுல்லா உன்முக பார்வையாகவும் அகந்தையின் நான் பாவத்தை அழித்தலாகவும் விரதமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவுதான் இதனுடைய சாரம். இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய வீடியோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அவைகளுடைய தொடர்புடையதா அவைகளையும் பாருங்க, எல்லாத்துலயும் வளைய பாருங்க. உள்ள இப்படி இருக்க வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டியது, அதுதான் உபவாசம், அதுதான் விரதம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு இருக்கிற இந்த உபவாசமும் விரதமும் உங்களை கதியும் காண்பிக்கும், இங்கேயும் மிளிர வைக்கும், இந்த உலக வாழ்க்கையிலையும் மிளிர வைக்கும். இங்க வந்து நம்மளுக்கு கோல்ஸ் கிடையாது. எங்க இந்த உலக வாழ்க்கையில நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், நான் தான் வந்து இங்க எல்லாமா இருக்கணும் அப்படி இப்படின்ற அகந்தையனுடைய வெளிக்கு நான் சொல்லல. இங்க வந்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இங்க ஒண்ணும் இல்லை, இது நிழலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் மெயின் ஒர்க்கு. வெளியில என்ன பண்றோம், சும்மா அவனா என்ன கேரக்டர், என்ன தொழில், என்ன தர்மம், அவ்வளவோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போறோம். அவ்வளவே. அடுத்த கேள்வி பதிலில் சந்திப்போம், முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து.